பார்த்திருப்போமோ பார்க்கலாம் வாருங்கள். பெரியவர்களால் நினைத்து கூட பார்க்க முடியாத பல விஷயங்களை குழந்தைகள் செய்து காண்பித்து விடுகிறார்கள். அவர்களுடைய தைரியம் பாறைகளைப் போல வலிமையாகவும் மலைகளைப் போல உயரமாகவும் இருக்கிறது. அந்த தைரியத்தை பாராட்டும் விதமாக பைஜூஸ் யங் ஜீனியஸ் என்கிற பிரத்யேக நிகழ்ச்சியை முன்னெடுத்துள்ளது நியூஸ் 18. தோல்விகளுக்கு பயந்து கனவுகளை ஒழித்துக் கொள்வதற்கு பெயர் வாழ்க்கை அல்ல. நம் முயற்சிகளால் தோல்விகளையே ஓடி ஒழிய வைப்பதற்கு பெயர்தான் வாழ்க்கை. அப்படியான வாழ்க்கையின் மற்றொரு பெயர்தான் அக்குல். ரோபோட்டிக்ஸ் உலகின் தனித்த கவனத்தை ஈர்க்கும் நபராக மாறியிருக்கிறார். And then I made a Bluetooth control robot for Technocean, which is in Delhi. It was an international robotic competition. In that, I messed up. The core wasn't working. I tried thrice. கர்நாடக தலைநகர் பெங்களூருவைச் சேர்ந்த அக்குலுக்கு ரோபோட்டிக்ஸ் மீது அளவில்லா ஆர்வம். டெல்லியில் நடைபெற்ற சர்வதேச போட்டிக்காக இவர் உருவாக்கிய ப்ளூடூத் தொழில்நுட்ப ரோபோ வேலை செய்யாமல் போனது. அந்த தோல்வியால் தளர்ந்து விடாமல் உத்வேகம் கொண்டு போராடி புதிய வரலாற்றை படைத்தார். Switch, two LEDs, a pump which was I3F7, the motor, some wires, and an IR sensor and ultrasonic sensor which is inside, which can dispense sanitizer. இந்த தானியங்கி இயந்திரத்திலிருந்து சானிடைசரை அகற்றுவது உள்ளிட்ட அதன் செயல்பாடுகளை அக்குல் விளக்குகிறார். I made automatic garage, automatic gas sensor, and then automatic street lights, which was I got first prize, and I got many prizes in this robotics. தனது ரோபோட்டிக்ஸ் கண்டுபிடிப்புகளுக்காக பல பாராட்டுகளையும் விருதுகளையும் வென்றிருக்கிறார் அக்குல். Started to have an interest with robotics in a very early age of 6 or 7 when it started in my school. Then he was around when he was in third standard and during his last sem, they started to give him breadboard, wire and all that. With the help of breadboard and wire, he could connect LEDs. Then he started to love about robotics. குடும்பத்தினர் மட்டுமல்ல, அக்குலின் ஆசிரியரும் அவரை பெருமையுடன் பாராட்டுகிறார். We are in this field from past 10 years and we serve more than 10,000 students. We help them to bring their creativity into reality. During this journey we meet Akul. We observe that Akul is not similar like other students. தான் ஒரு ரோபோட்டிக்ஸ் பொறியாளராக மாற விரும்புவதாகவும் மனிதர்களின் கட்டளைகளுக்கு இயங்கும் ரோபோ ஒன்றை உருவாக்க விரும்புவதாகவும் தெரிவிக்கிறார் அக்குல். ரோபோட்டிக்ஸ் உலகில் இது வெறும் ஆரம்பம்தான். இதனைத் தொடர்ந்து இன்னும் பல இயந்திரங்கள் அக்குல் மூலம் உயிர் பெறப் போகின்றன. குழந்தைகளின் அசாத்திய திறமைகளை கௌரவிக்கும் பைஜூஸ் யங் ஜீனியஸ் நிகழ்ச்சியை தினமும் காலை 11 மணிக்கு மற்றும் 4 மணிக்கு காண தவறாதீர்கள்.